வட மாநிலங்களிலிருந்து வருகிற தொழிலாளர்களுக்கு உள்நுழைவு அனுமதி வழங்க வேண்டும். அது இன்னர் லைன் பெர்மிட் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல வழங்க வேண்டும் என்று பலமுறை நாம் வலியுறுத்தி வருகிறோம். இங்கே பணிக்காக வருகிற வேலைக்காக வருகிறவருடைய பதிவு அரசிடத்தில் இருக்க வேண்டும். அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர், என்ன வேலைக்கு வருகிறார், எங்கு தங்குகிறார், எவ்வளவு காலம் இங்கே தங்கியிருப்பார், இதெல்லாம் இந்த பதிவுகளெல்லாம் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் குற்றச் செயல்களின் எண்ணிக்கை குறையும். எல்லோருக்கும் தெரியும், தானியங்கி வங்கியில் வந்து அவர்கள் வந்து கொள்ளையடித்து திருடிவிட்டு ஓடிவிட்டார்கள். ஹரியானா மாநிலத்தில் போய் ஒருவரை பிடித்தார்கள், மீதி மூவரை பிடிக்கிறது கடினமாக இருக்கிறது என்று காவல்துறையே சொல்லுது. இங்கே உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரத்தில் இறால் பண்ணையில் வேலை செஞ்சவர்கள் வட இந்தியர்கள், நம்முடைய பிள்ளையை வன்புணர்வு செய்து கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்தது தெரியும். உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வட இந்தியர்கள் அங்கே இருக்கிற நம்ம உணவக முதலாளியவே கொண்டுட்டு காசு எடுத்துகிட்டு ஓடினது தெரியும். இப்படி பல செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. நாம் யாரையும் வட இந்தியர்களை தாக்கலை, தொழிலாளர்களை தாக்கலை, அவர்கள் தான் நம்மளை தாக்கியிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு எல்லோரும் தமிழர்கள் வன்முறையாளர்கள், தமிழர்கள் தாக்குகிறார்கள், தமிழர்கள் உழைக்க வரமாட்டார்கள், தமிழர்கள் சோம்பேறிகள் என்று அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துவது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இவர்கள் வருவதற்கு முன்பு இவர்கள் யாருமே துணிக்கடை நடத்தவில்லையா? இவர்கள் வருவதற்கு முன்பு யாரும் உணவகம் நடத்தவில்லையா? இவர்கள் வருவதற்கு முன்பு சாலை போடவில்லையா? இவர்கள் வருவதற்கு முன்பு வீடு கட்டி யாரும் வாழலையா? இவர்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் நாற்று நட்டு களை பறித்து கரும்பு வெட்டி வாழை வளர்த்து தென்னை வளர்த்து நாங்கள் வாழலையா? இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே தானே இவ்வளோ வேலை நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் 1000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு இனத்திற்கு வந்து இன்னொருத்தர் வேலை செஞ்சு தரணும், அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அவமானகரமானது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இது சும்மா தேவையில்லாமல் ஒரு பொய் பரப்புரை ஏற்படுத்தி தமிழர்கள் உழைக்க வரமாட்டார்கள், தமிழர்கள் சோம்பேறிகள், தமிழர்கள் குடித்துட்டு மயங்கியே கிடப்பார்கள். அப்படின்னா குடிக்க வச்சது யார்? அவர்களை நோக்கி உங்கள் கண்டனமோ கருத்தோ எதிர்ப்போ போகாமல் அது அதை வச்சுட்டு இப்படி உழைக்க மாட்டார்கள் ஆனால் வன்முறையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறது எப்படி ஏற்கிறது? எப்படியே இருக்குது? வரட்டும், உழைக்கட்டும், பொழைக்கட்டும், போகட்டும், அங்கே போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும். வாக்குரிமை அவர்கள் கொடுத்தா என்னுடைய வாழ் உரிமை பெறுவோம், ஓட்டுரிமை கொடுத்தா என் நாட்டுரிமை போயிடும், நான் நிலமற்ற கூலியாகி அடிமையாகி அடித்து விரட்டப்படுவேன். வரலாறு நெடுகிலும் இதுதான் நடந்திருக்கும். இமைவரை பரவியிருந்த தமிழன் இந்த நிலத்துக்குள்ளே குறுக வேண்டிய காலம் ஏன் வந்துச்சு? கட்டாயம் ஏன் வந்துச்சு? தேவை ஏன் வந்துச்சு? நிலைமை ஏன் வந்துச்சு? இப்படி தான் படையெடுப்பு, இப்படி 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 வந்து தான். இதுக்கு ஒரு குதிரைப்படை, யானைப்படை, துப்பாக்கி தோட்டாக்களை தூக்கிட்டுலாம் படையெல்லாம் வர வேண்டியது இல்லை. வந்து உழைப்பை பறித்து அதை உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி உனக்கு கூலி, நாளைக்கு அவன் முதலாளி. நீ நிலமற்றவனாகி நிற்கதியாக நிற்கும்போது தான் தெரியும் உனக்கு. உன் இடத்தினை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இதுதான் உலக கோட்பாடு. நிலமற்ற இனமும் நிர்வாணம் உடலும் உலகில் அவமானகரமானது. இது எங்கள் தலைவர்கள் தந்திருக்க தத்துவம். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். இது கவிப்பேரரசு வைரமுத்துடைய கோட்பாடு. அதை புரிஞ்சுக்கிறாமல் சும்மா நாங்கள்லாம் ஏதோ வன்முறையாளர்கள் அடித்து விரட்டுறோம், இந்திக்கு அவ்வளவுன்ன பாசம் உங்களுக்கு இருக்கட்டும். அப்போ ஆந்திர காட்டுக்களை எங்களை சுட்டு போட்டுதான் கூலிக்கு தானேப்பா வந்தான்? வெட்ட கூட்டிகிட்டு போன முதலாளி மேலே நடவடிக்கை இருக்காம வெட்ட வந்தவனுக்கு சுட்டு போட்டியப்பான் ஒரு பாவப்பட்ட ஒரு வார்த்தை விட வரல. இந்திய கடலுக்குள்ளே என் சொந்த கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகும்போது ஒரே சங்கிலியில் 20 பேரை கைது செஞ்சு கொண்டு போகும்போது, 12 பேரை கைது செஞ்சு கொண்டு போகும்போது பரிதாபம் அந்த பாவம்ங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட இருந்து வரல. பீகார்லேருந்து ஆய்வுக்குழு வருது, வரவேற்கிறேன். அந்த மாதிரி மற்ற மாநிலங்கிற தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களா? அவர்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் தொழிலும் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆய்வுக்குழு அனுப்பிச்சு ஆய்வு பண்ணிச்சேன். என்னது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி இது வேன் இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியான பிறகு இந்தி வேன் இந்திக்காரனே வாடா, எதிர்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் கோபேக் மோடி, ஆளுங்கட்சியானது வெல்கம் மோடி. என்ன கோட்பாடு, என்ன தத்துவம் உங்களுக்கு, என்ன தத்துவம் அதெல்லாம்? நினச்சி நினச்சி ஒன்று பேசுறது. முதல்வரே பேசியிருக்கிறாரு திருவண்ணாமலையில் வாக்கு கேட்கும்போது,
இந்திக்காரர்களை வட இந்தியர்களை உள்ளே நுழைத்து அவர்களை இங்கே பாரதிய ஜனதாவினுடைய வாக்காளர்களாக மாற்றுகிற பணியை செய்கிறார்கள், அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அவர் தான் சொல்கிறார், இப்போ எந்த கொம்பனாக இருந்தாலும் அடக்கும்ட்டு. இது நாங்கள் அர்த்தமற்று பேசலை, வரலாறு நெடுகிலும் இதான் எங்களுக்கு நடந்திருக்கு, இதான் நடந்திருக்கு, இலங்கையில் தான் நடந்தது. வந்து குடியேறியவன்லாம் எங்களை அடித்து விரட்டுவான், இங்கேயும் இப்போ நடக்குது, இப்போவும் நடக்குது, இப்போவும் நடக்குது. ஆதி குடிகள் யாருங்கிறதே பிரச்சனை நடக்குது இங்கே. அப்போ குறவர் பறையெல்லாம் நாங்கள்லாம் யார், நாங்கள்லாம் ஆதி குடிகள் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அதை பெரிய அறிவார்ந்த சான்றோர்கள், மானுட பற்றாளர்கள், இந்த பற்றெல்லாம் நாங்கள் சாகும்போது வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? கர்நாடகாவில் தமிழ்நாடு தானே தண்ணி வீட்டு கோரிக்கை வச்சுது, அத்தனை பேரையும் அடித்து விரட்டி இந்திய நாடு என் நாடு என்றே வைத்து கொண்டாலும் சொந்த நாட்டுக்குள்ளாக புலம்பெயர்ந்த மக்களை, இடம்பெயர்ந்த மக்களை இங்கே பார்த்துக்கொண்டா, முல்லைப் பெரியாற்று அணை கட்டப்பட்டது எனக்குத்தானே, கட்டியவன் பெண்ணிக்கு, கட்டப்படும் போது நிலப்பரப்பு யாருடையது, யாருடையது? எங்களுடைய ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, கம்பம், குமிளி இந்த வறண்ட பகுதிகளுக்கு வளம் தரணும்னு தானே அந்த பெருமகனார் கட்டித்தந்தார். உழைத்தவன் யார், கட்டியவன் யார்? நாங்கள் எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டத்தை இங்கே கொடுத்தவொடனே தேவிகுளம், பீர்மையிடம், இந்த தாலுகாக்கள் உள்ளடக்கி இடுக்கி மாவட்டம் அங்கிட்டு போனவுடனே அது அந்த இடம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. கடைசியாக நான் என்ன பாடுபட்டேன், எனக்கு அந்த நீர் உரிமை கேட்கும்போது அடித்து விரட்டப்பட்டேன். மலை உச்சியில் என் மக்கள் அகதிகளாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஐயோ பாவம் ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரல. அது என்ன, தமிழர்கள் எங்கே அடிபட்டாலும் இதுபட்டாலும் உங்களுக்கு நன்முறையாக இருக்குது, மற்றவர்கள் வரும்போது அது வன்முறையாக உங்களுக்கு தெரியுது, அது எப்படி, அது எப்படி, அது